வீட்டிற்கு தேவையான எவர் சில்வர், பித்தளை, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி, கல்யாண சீர்வரிசை என அனைத்தும் தரமான குறைந்த விலையில் வாங்க ஒரே இடம் சக்திராம் ஸ்டோர்ஸ். நமது கிளைகள் வேலூர், ஆற்காடு, ஆரணி. சக்திராம் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையில நாம் சுயமாக உழைத்து வாங்கிய முதல் சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சம்பளம் வாங்கும் ஒவ்வொரு முறையும் முதல் செலவு செய்யும் பொழுது கவனமாக பார்த்து செய்வதும் முக்கியமானதாகும். முதல் முறை கஷ்டப்பட்டு சம்பாதித்து கையில் வாங்கும் பணம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது நமக்கு வாழ்வின் இறுதி வரை மறந்து போவது இல்லை. சம்பளம் வாங்கியவுடன் முதல் வேலையாக இந்த பொருட்களுக்கு செலவு செய்தால் வீட்டில் சுபிக்ஷம் நிலைத்து நிற்கும் என்கிறது சாஸ்திரம். அப்படி சம்பளம் வாங்கியவுடன் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்னவா இருக்கும் என்பதை தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சம்பளம் வாங்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து அதில் இருக்கும் மகாலட்சுமி பழத்தை ஒரு முறை பாருங்கள். அந்த பணம் நல்ல வழியில் செலவாக வேண்டும், வீண் விரயங்கள் ஏற்படக்கூடாது என்று மனமாற மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நேரே கொண்டு வந்து வீட்டின் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன் மஞ்சள் துணியை விரித்து அதன் மீது வையுங்கள். பின்னர் அதிலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து முதல் வேலையாக நீங்கள் முதல் பொருளாக வாங்க வேண்டியது மஞ்சளாகும். மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் சம்பள பணத்திலிருந்து முதல் பணம் மஞ்சளுக்கு செலவு செய்வதாக இருக்க வேண்டும். மஞ்சள் மங்களகரமான பொருட்களில் ஒன்று, மேலும் குடும்பத்தில் சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதும் ஆகும். மஞ்சள் தூளை வாங்கி வந்து எவர் சில்வர் டப்பாவில் போட்டு 4-5 மிளகுகளை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் வண்டுகள் வராமல் இருக்கும். சமையலுக்கு இல்லை என்றாலும் சாமிக்கு வாங்கும் மஞ்சளாக கூட வாங்கலாம். ஏதாவது ஒரு முறையில் மஞ்சள் வாங்குவது நல்லது. நீங்கள் சம்பளம் வாங்கிய கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களில் கல் உப்பும் ஒன்று. கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் வெள்ளிக்கிழமையில் கல் உப்பு வாங்குவது, அதுவும் முதல் சம்பளத்திலிருந்து வாங்குவது, எண்ணற்ற பலன்களை கொடுக்கும். அதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவில் உப்பை குறைவாக சேர்ப்பதுதான் ஆரோக்கியம். அன்னதானம் போன்ற இடங்களுக்கு உங்கள் முதல் சம்பளத்திலிருந்து முதல் தொகையை முடிந்த அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சமையலுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம். முதல் தொகையை பசியால் வாடும் ஒருவருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தால் கூட புண்ணியம்தான். கல் உப்பில் மகாலட்சுமி இருப்பதால் உப்பு வாங்குகிறோம். அதே போல இனிப்பு என்னும் சொல்லிற்கு அர்த்தமாக இருக்கும் சர்க்கரையும் முதல் சம்பள பணத்திலிருந்து வாங்கலாம். சர்க்கரை என்பது சமையல் அறையில் வெகு விரைவாக தீர்ந்துவிடும் ஒரு பொருளாக இருக்கின்றது. எனவே சர்க்கரையே ஒவ்வொரு சம்பள பணத்தை வாங்கிய பின்பும் முதல் செலவாக வாங்கினால் கூடுதல் அதிர்ஷ்டம் உண்டாகும். கல் உப்பு, சர்க்கரை, மஞ்சள், அன்னதானம் ஆகிய இந்த 4 விஷயங்களில் எது உங்களால் முடியுமோ அதனை முதல் செலவாக ஒவ்வொரு மாதமும் சம்பள பணத்திலிருந்து செய்து வந்தால் வீடு முழுவதும் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி சுபிட்சம் பெருகும். சில ஆண்களுக்கு திருமணம் நடந்தவுடன் மனைவி வந்த யோகம் மண்ணை எடுத்தாலும் பொன்னாக மாறி வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சென்றிருப்பாங்க. சிலருக்கு திருமணம் ஆன பின்பு முன்னேற்றமும் இருக்காது, தோல்விகளும் இருக்காது, வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருக்குங்க. சில பேருக்கு திருமணம் நடந்த நேரத்தில் இருந்தே பிரச்சனைகள் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குங்க. இந்த பதிவு யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்படலைங்க. ராசி உள்ளவர்கள் ராசி இல்லாதவர்கள் என்று பிரித்து பேசுவதாகவும் சொல்லப்படலை. திருமணமான பல பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க இது. திருமணம் ஆன பின்புதான் எனக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வர தொடங்கியிருக்கு. அந்த கஷ்டம் மனைவியினால் வந்திருந்தாலும் சரி, கணவனாலும் வந்திருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் மனைவி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். எப்படி செய்வது சுலபமான முறையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பு உங்களது வீட்டை சுத்தம் செய்து கொள்ளணும். அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. மற்ற எந்த விதமாக எந்த ஒரு தீட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் சுத்தமாக தான் இருக்க வேணும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத விளக்கு நாட்கள் என்பது தவிர்க்க முடியாதுங்க. அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இதுக்கு அடிப்படையாக நமக்கு தேவையான பொருள் மஞ்சள் துணியும் மஞ்சள் கிழங்குகளும் தான். குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி, வெர்லி மஞ்சளாக இருந்தாலும் சரிங்க, மஞ்சள் துணியில் முதல்ல 9 மஞ்சளை வைத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. பரிகாரத்தை தொடங்கிய நாளை குறித்து வச்சுக்கோங்க.
ஒரு நல்ல நாளாக பார்த்து காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு விடுங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. அந்த நாள்லேருந்து பரிகாரத்தை தொடங்குங்க. இரவு தூங்கும்போது உங்களது தலையணிக்கு அடியில், அதாவது குடும்ப தலைவியின் தலையணிக்கு அடியில் இந்த 9 மஞ்சள் கொண்ட முடிச்சை வச்சு தூங்க வேண்டும். மறுநாள் காலை அந்த மஞ்சளை எடுத்து ஒரு அலமாரியில் பத்திரமாக வச்சிடுங்க. 9 நாட்கள் அதே மஞ்சளை தலையணியில் வைத்து படுத்துக்கொள்ளலாம். 9 நாட்கள் கழிஞ்சு பழைய மஞ்சளை எடுத்துட்டு புதிய மஞ்சளை தலையணிக்கு அடியில் வச்சு படுத்துக்கோங்க. பழைய மஞ்சளை கிழங்குகளை குளித்து முகத்தில் பெண்கள் பூசிக்கொள்ள பயன்படுத்திக்கலாம். பூஜைக்கு மட்டும் இந்த மஞ்சளை பயன்படுத்த வேண்டாம். இதே போல 48 நாட்களும் செய்யணுங்க. 48வது நாள் முடிஞ்ச பின்னும் கணவனும் மனைவியும் இஷ்டதெய்வ கோயிலுக்கு செல்லலாம், இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகலாம். சென்று முடிஞ்சதால ஒரு இரவு அந்த கோவிலில் தங்குவது மிகவும் நல்லதுங்க. கட்டாயமாக கோவிலில் தான் தங்க வேணுமே தவிர, கோவில் வளாகத்திற்குள் தங்க வேண்டுமே தவிர, தனியாக கோவில் இருக்கும் பகுதியில் அறை எடுத்து எல்லாம் தங்கக்கூடாது. இந்த இடத்துல நாம் இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு கோவிலில் தங்கிவிட்டு அதன் பின் உங்களது விரதத்தை முடிச்சு கொள்ளணும். மஞ்சள் கிழங்குகளை மனைவி தன் தலைக்கு அடியில் வைத்து தூங்கும்போது அந்த குடும்பத்திற்கு இருக்கும் துரதிருஷ்டம் விட்டு நீங்கிவிடும். திருமண பந்தத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்ததில் ஏதேனும் ஆன்மீக ரீதியாக தோஷங்கள், ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிடுங்க. இந்த பரிகாரத்தை 48 நாட்கள் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுவதை உங்களால உணர முடியுங்க. பொதுவாகவே மஞ்சளுக்கு எந்த ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சது. வீட்டில் கணவன் மனைவி இருவருக்கும் அதிர்ஷ்டம் ஏற்பட மனைவி இந்த பரிகாரத்தை செஞ்சா நிச்சயமா நல்ல பலன் உண்டுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, மாதவிலக்கு ஏற்படும் போது நிச்சயமா பெண்கள் இந்த மஞ்சளை தலையணிக்கு அடியில் வச்சுக்கொள்ளலாம். தவறு ஏதும் கிடையாது. ஆனால் இந்த 48 நாட்களும் கணவன் மனைவி இருவரும் அசைவம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இந்த சுலபமான பரிகாரத்தின் மூலம் பெரிய பெரிய பலன்களை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறதும் கருத்தோடு இந்த பதிவில் நாங்கள் சொல்லிக்கிறோம். இது மாதிரி நிறைய செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்க சக்திராம் டாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.